நான் உங்களுக்கு ஒரு சட்னி ஒன்று பண்ணி காமிக்கலான் இருக்கேன். வித்தியாசமான சட்னி, எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் நீங்கள் பார்த்துருப்பேன். ஸ்டார்டருக்கு வந்து அதை உங்களுக்கு கொடுப்பா, அதுக்கு வந்து அதை நீங்கள் இப்போ பண்ணி காமிக்கலான் இருக்கேன். அதுக்கு கேஸ் தேவையில்லை, 5-10 மினிட்ஸில் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பொருள் வேணுங்கிறத பார்ப்போம். நல்ல ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான சட்னி அது. அதை நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போமா. அதுக்கு என்னெல்லாம் வேணும்னாக்கா, புதினா வந்து ஒரு பிடிச்சபடி எடுத்துங்கோ, கொத்தமல்லி நறுக்கி ஒரு பிடிச்சபடி எடுத்துங்கோ, அப்புறம் இஞ்சி வந்து இந்த லென்த்தில் துளசி ஒரு ஒன்று எடுத்துங்கோ, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு 6 பல் பூண்டு எடுத்துங்கோ, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, நிலக்கடலை இல்லை அது எடுத்துங்கோ, அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் சுகர் ஒரு ஸ்பூன் போட்டுங்க, 1/2 ஸ்பூன் போட்டுங்க சுகரு, கரம் மசாலா பொடி ஒரு சிட்டிகை போட்டுங்க, ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுங்க, அப்புறம் தயிர், அப்புறம் 1/2 மூடி எலுமிச்சம்பழம் ஊற்றிங்க. நான் வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸாக எடுத்துட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நீங்கள். எவ்வளோ தயிர்மா? தயிர் வந்து அந்த லிக்விடை பொறுத்து இருக்குது. தயிர் பார்த்து ஊற்றிக்கலாம், அதுக்கு அளவு தேவையில்லை. இப்போ நம்ம இதை அரைப்போம். நிலக்கடலையா? ஆமாம், வேர்க்கடலை. வறுக்காதது பச்சை தான். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம வேர்க்கடலையை போட்டுட்டு ஏன்னா ஒரு சுற்றி சுற்றிடலாம், கொஞ்சம் நைஸ் ஆக்கிடலாம். ஏன்னா ஈரப்பசை உள்ள இலையை போட்டோம்னாக்கா வேர்க்கடலை மசியாது, அதனால் வேர்க்கடலை நைஸாக முதல்ல அரைச்சுட்டுடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் ஒன்றொன்னா போட்டுடலாம், வரிசையாக ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேர்க்கடலையே அப்படியே பார்ப்போம், நைஸாக அரைச்சிப்போம். வேர்க்கடலையே இந்த நைஸெலாம் அரைச்சி எடுத்துன்னுட்டேன். இப்போ நம்ம ஒன்றொன்னா போட்டுடலாம். இப்போ இஞ்சியை வந்து போட்டுடலாம், இஞ்சியை 1 விரல் அவ்வளவு இஞ்சி, அப்புறம் 1 பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டுடலாம், பூண்டையும் போட்டுடலாம். இப்போ வந்து இதை நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டுடலாம். எடுத்துனுட்டு அப்புறம் இந்த இலையை போடலாம். நான் பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி 3ம் போட்டு அரைச்சி எடுத்துன்னுட்டேன். இப்போ இது மேலேயே நம்ம இதை கிரவுண்ட் நட் அரைச்சோம்ல, கிரவுண்ட் நட் அரைச்சோம், நைஸாக அரைச்சிட்டோம். உள்ளே கொண்டு வந்துமா? இப்போ வந்து புதினாவை போட்டுருவோம், கொத்தமல்லியும் போட்டுருவோம். சரி, தண்ணி ஊற்ற போகிறோமா? இல்லை, இதை கொஞ்சம் சுற்றி சுற்றி நட்டு வேணாம், தண்ணி ஊற்றலாம், இப்போ ஊற்றக்கூடாது. எல்லா ஸ்டார்டருக்கும் கொடுப்பாளே அந்த? ஆமாம் ஆமாம், எல்லா ஸ்டார்டருக்கும் கொடுப்பா, எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் இருக்கும். கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்பைசியாக இருக்காது. இப்போ வந்து அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் 1/2 டீஸ்பூன் போட்டால் போகிறோம் நீங்கள், அதுக்கு மேலே வேண்டாம். இவ்வளோ உப்பு போட்டால் போகிறோம். இதெல்லாம் இந்த மற்ற ஸ்பைஸும்? ஆமாம், இப்போ இந்த இதெல்லாம் சமயத்தில் சீரகம், ஜீரகப்பொடி, கரம் மசாலா பொடி, சர்க்கரை இதையும் இதிலே போட்டுருவோம். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நைஸாக அரைச்சுன்னுட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு தயிர் வச்சுருக்க மொத்தத்தில் தயிர் ஊற்றிங்கோ, 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றிங்க. எதுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றுறோம்னாக்க கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், அதுக்கு தான் ஊற்றுறது. இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த தயிர் இதில் ஊற்றிடலாம். தயிரை வந்து அதிகமாகிறது கம்மியாகிறது வந்து எப்படி தெரியும்? அது இதை ஆமாம், அது நம்ம சாப்பிட்ற பக்கம் ஊற்றிக்கிற பக்கம் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. இப்போது வந்து 1/2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஊற்றிருக்கேன், இது போகிறோம். இப்போ இதை நம்ம கலக்கிட்டுனாக்க திக்னஸை பார்த்துக்கலாம், வேணா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியை வேற கொஞ்சம் அலம்பி கூட ஊற்றிக்கலாம் நீங்கள், வேஸ்டாக காவிக்கு. இது
ரொம்ப கொஞ்சம் திக்கா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மிக்ஸி அலம்பி தண்ணி ஆட் பண்ணிப்போம். இந்த திக்னஸ் போர் இது இருக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம பண்ணுற ஸ்டார்டருக்கு தொட்டுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்தால் தொட்டுக்கிறது கஷ்டம். இப்போ ரெடி, கிரீன் சட்னி ரெடி. இதை நீங்கள் வந்து எல்லா ஸ்டார்டருக்கும் தொட்டுக்கலாம். உங்களுக்கு சட்னி பண்ணி காமிச்சிட்டேன். இதுக்கு ஒரு ஸ்டார்டர் ஒன்று பண்ண போகிறோம் நாங்கள் பால்காட்டு மாமி. இதில் அது என்ன ஸ்டார்டருங்கிறத எங்களோட நெக்ஸ்ட் வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். பாய்.